ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். கருப்புணம் கிட்ட வந்தேன். என்னால் லேட்டானால என்னால் எடுக்க முடியல வ்ளாக். எதுவும் தஞ்சாவூர்லேருந்து ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க, திருச்சியிலேருந்து ஒரு 15 பேர் இருந்திருக்காங்க. அதாவது இந்த ரைடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது, ஏன்னா ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டர்ஸ் தான், எல்லாமே திருச்சி தான். ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னன்னு தெரில, பார்த்தோன்னே எல்லாருமே பெரியவன், நான் கூட சின்ன பையன். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பாக்குறவங்கலாம் ராயல் என்ஃபீல்டர்ஸ், ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ராயல் என்ஃபீல்டுங்கிறதுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். நான் எங்க போறோம், அடுத்து எங்க போறோம்னு சொல்றேன் அப்புறமேட்டு. ஏன்னா லேட் ஆயிருச்சு, போயிட்டே சொல்றேன். This bittersweet heat is suffocating. I'm waiting and always hesitating. Kryptonite desires set my heart afire. Heart on fire. Set my heart afire. வந்திருக்கவங்க எல்லாமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் மட்டும்தான் இங்கே ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30+, 40+, 50+ அந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் இன்னும் 20+ கூட வரல. எனக்கு அதனால தான் சிரிப்பாக வருது. ஒருத்தர் வந்து முழிக்கிறாரு, ஏன்னா சின்ன பையன்லாம் ட்ரிப்பில் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் காத்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நான் கவனிச்சேன்னா எல்லாமே ராயல் என்ஃபீல்ட்ஸ். அந்த சவுண்டு இருக்கு, போகிறப்ப நாங்கள் மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு சவுண்டு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும் ராயல் என்ஃபீல்ட்னா அது எப்படி ஒரு ஒரு ராயல்னஸ் இருக்கும், அந்த ப்ரௌட் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ 20 பேருமே ராயல் என்ஃபீல்ட், 20 பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் லேலாக தான் ட்ரிப் போனவங்க, எல்லாமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கூட போகிறதுங்கிறது எனக்கு தான் ஒரு லக்கி சான்ஸ் சொல்கிறாங்க. எப்படி என்ன எடுத்துட்டான்னு தெரியல. அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், அதே மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இவங்க கூட ஒரு ட்ரிப் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஐட் பண்ணுங்கள். அது என்னென்னா, ஒரு 3 நாள் போகிறதுல காந்தலூர்னு ஒரு இடம் இருக்குது. அது எப்படின்னா, நிறைய பேர் விசிட் பண்ண மாட்டாங்க, ஒரு டூரிசம் பிளேஸ் தான், நிறைய பேர் விசிட் பண்ணுறது கிடையாது. அதனால் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ். பட் ஆனால் செம்மையாக இருக்குது. கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன். நீங்கள் அப்படி ரொம்ப ஆர்வப்பட்டீங்கன்னா கூகுள் மேப்லாம் போட்டு பார்க்காதீங்க, வெயிட் பண்ணி இந்த வீடியோலேயே வரும் எல்லாமே. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு இந்த ட்ரிப் என்மோ சம்திங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயங்கள் சொன்னேன் என்னென்னா, இங்கே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறது தான் 80 தான் ஆவரேஜ், அது மேலே தாண்ட மாட்டேன். பயங்கர சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டீ பிரேக்கர் சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, எப்படி எப்படி வண்டி ஓட்டணும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும், என்ன ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு எனக்குலாம். டீ பிரேக் முடிஞ்சு, இப்போ நெக்ஸ்ட் டே டீ பிரேக் எங்கெல்லாம் தெரில.
கடைசியாக ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அதாவது ரெசார்ட் ரெசார்ட் பேர் என்னென்னு தெரில. நியர்லி ஒரு 5 hours ட்ராவல் ஆச்சு. நடுவில் நிறையா பிரேக் எடுத்தோம், ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பிரேக் எடுத்து வந்து டயர்டே சுத்தமாக தெரில. எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு செம்ம என்டர்டைன்மெண்ட் வரப்போதா. சூப்பராக அந்த ஸ்பாட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன என்னால் உங்களுக்கு காட்ட முடியாது, தான் பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இப்போ வந்துட்டுருக்கேன்னா அவ்வளோ வியூஸ் அவ்வளோ பிளேசஸ் இருக்குது காட்டுறதுக்கு, ஆனால் என்ன வண்டியை நிப்பாட்டி காட்டுறதுக்குலாம் கிளம்பிடுவாங்க. ஸோ ஆனால் காட்ட முடியல. ஆனால் இங்கேருந்து ஒன்று நான் காட்டலாம் தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஃபாக் மூடி இருக்குது. இப்போ மணி என்னென்னா 2 மணிக்கு வெயில் காலத்தில் இங்கே ஒரு ஃபாக். கரெக்டான பிளேஸ் தான் வந்திருக்கோம், கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம். ரூம்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைலைட் என்னென்னா வைஃபை பாஸ்வேர்டு இருக்குது. அது போது நம்மளுக்கு ஏன்னா இப்போ எப்போ தங்கினா நான் எங்கேயாவது டவர் இல்லாத இடம் ஏதாவது காட்டுக்குள்ள அப்படி தங்கி நெட்ஒர்க் இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கியாவது ஏதாவது இன்ஸ்டால் அப்லோட் பண்ண முடியும். இப்போ சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸாக சூப்பராக இருக்குது கிளைமேட், க்ளவுடியா. அப்புறம் நான் கூட சம்மரில் கொஞ்சம் வெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அப்புறம் வந்தது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த சீசனில் நீங்கள் தைரியமாக வரலாம். குளிர்காலத்தில் மட்டும்தான் வரலன்னு இல்லை, நார்மலாக மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் நீங்கள் தாராளமாக வரலாம். ஜூன் மேபி இருக்கும். அப்புறம் மழை சீசனில் இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப மழை பெய்யும், சுற்றி பார்க்க டைம் கிடைக்காது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் டு மார்ச் இந்த மாதிரி வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது கிளைமேட்டு. ஆனால் இன்னொன்று என்னென்னா டிசம்பரில் வரப்போ எல்லாமே ஃபாக் மூடிடும். ஆனால் நீங்கள் அந்த வெயில் காலத்தில் வெயில் காலத்துக்கு முன்னாடி வரீங்க, ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சூப்பராக இருக்கும். பாயிண்ட்ஸ் எப்படின்னா நீங்கள் மேலேருந்து கீழே பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். அது சொன்னால் அப்படியே நான் காமிக்க முடியல, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் பார்த்தது அவ்வளோத்தையும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் காமிக்க முடியல. லஞ்ச் ஓவர். இப்போ அடுத்து என்ன பிளான்னா வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெக்கிங், அப்புறம் ஷூட்டிங் பாயிண்ட் ஏதோ வியூ ஏதோ சொன்னால் என்னன்னு ஞாபகம் இல்லை. சாரி, 3 இடத்துக்கு போகிறோம். 3 இடமே பைக்கிங் அலௌட் இல்லை, எல்லாமே ஜீப் தான். கீழே இருக்கா அந்த ஜீப்பில் தான் நீ ஃபுல்லாக எல்லாருமே. குலுக்கி வாரி போட்டுச்சு எல்லாத்தையும், நடந்தான் போகணுமா? இப்போ நம்ம வியூ பாயிண்ட் தானே போகிறோம். ஆமாம், வியூ பாயிண்ட். ஓகே, வியூ பாயிண்ட் போயிட்டு பார்ப்போம்.
வியூ பாயிண்ட் எதிர்பார்த்தோம், அதாவது பெருசாக மலைக்கு மேலே நிற்போன்னு பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட்டு தான், எப்படின்னா ஒரு டெட் எண்ட் மாதிரி போவோம். அதுக்கு மேலே பாறை யாரும் அது மாதிரி தாண்டி போக முடியாது, ஸோ ரிஸ்க் எடுக்கூடாது. இங்கே நிப்பாட்டிட்டேன், ஃபுல்லாக பாறதான் ரொம்ப டேஞ்சர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பாம்பலாக இருக்கா இந்த வர வர, அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். வியூ பாயிண்ட் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை, நார்மல் வியூ பாயிண்ட் ஓகே ஓரளவுக்கு. அவ்வளோதான் வியூ பாயிண்ட், முடிச்சு கிளம்பிட்டு இருக்கோம். ஃபோட்டோ ஷூட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முடிஞ்சா என்னோட அக்கௌண்ட்ல போய் ஃபாலோ பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், முடிஞ்சா லைக் பண்ணுங்க. வந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நான் போறப்பே பார்த்தேன், உங்களுக்கு காமிக்க மாட்டேன், இப்போ காமிக்கிறேன். தண்ணி அவ்வளோ டேஸ்டாக இருக்கு, வா. இந்த சான்சஸ்லாம் எப்பயும் கிடைக்காது, கீழே வேற ஐயோ ஜீப் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் போகணும். காட்டு விட்டு உள்ள வந்துட்டோம், பரவாயில்ல, ஒரு ஆவரேஜ் ட்ரெக்கிங் தான். இது வேர்வை கிடையாது, தண்ணி இப்போ நான் கழுவுனது. ஏமாந்துறேன், போன ட்ரிப் கொல்லி மலை அளவுக்கு முச்சோம்ல, பிறகு நாள் மூச்சுவாங்க, ஓடி வந்தால மூச்சுவாங்க. ஆவரேஜ் ட்ரிப் ஃபேமிலி வந்தால் ட்ரை பண்ணலாம், மிஸ் பண்ணாங்க. இது ஃப்ரெண்ட் பிரேக் பிடிக்கக்கூடாது.